ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிசக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய குடுவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இந்த குடுவை வந்து எதுக்கு பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து இல்லீகல், அதாவது இந்த கள்ளக்காதல் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இதில் மாட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க. சரிங்களா? இதை வந்து பிரிந்து சென்றவர்களுக்கு இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள். சரிங்களா? அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் இதை செய்யணும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வில்வ மரத்தினுடைய இலை. சரிங்களா? வில்வ மரத்தினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய கிளையிலிருந்து இலைகள். சரிங்களா? நல்லா வந்து ஒரு சுத்தமான இலைகள், நல்லா இந்த அழுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த இலைகள். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை இருக்கு இல்லைகளா, வெள்ளை இருக்கினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய இலைகள். சரிங்களா? அது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, முருங்கை பிசின். சரிங்களா? அந்த முருகன், அதாவது வந்து முருங்கை மரத்துலேருந்து அந்த இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு மாதிரியான திரவம் வந்து வடியும். சரிங்களா? அந்த பிசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் வந்துட்டு கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கணும். இது மூணையும் வந்து சம அளவு எடுத்து இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். சரிங்களா? இது மூணையும் வந்து என்ன வேணும்னா சுத்தி பண்ணி, இதெல்லாம் பூரா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கணும். சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணி இந்த மூனையை வந்து நல்லா பவுடர் மாதிரி சூரணம் செய்து வச்சுக்கணும். சூரணம் செய்து வச்சுக்கிட்டு அமாவாசை நாள் அன்னைக்கு நைட்டில் தான் இதை நீங்கள் பண்ணணும். இதை எங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் செய்யலாம். வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கி வைத்துக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த மூணு இது, அதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு முறையாக வந்து அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாசனை திரவியங்கள், இந்த ஜவ்வாது சந்தனாதி தைலம் இப்படிலாம் சொல்லக்கூடிய நல்ல வாசனை திரவியங்கள் வந்து அது கூட வந்துட்டு கலக்கிக்கணும். அது கூட வந்து உள்ளுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போட்டுடணும். சரிங்களா? குடுவைக்குள்ளே போட்டு நான் இந்த வீடியோவிலேயே வந்து ஒரு வசிய எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த எந்திரத்தை வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன தகட்டில் வந்துட்டு முறையாக எந்திர சாவநிவர்த்தியெல்லாம் செய்து எந்திர சுத்தியெல்லாம் செய்துக்கணும். செய்துட்டு அதில் வந்து முறையாக வந்து எந்திரம் கீறி அதுக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து சம்மந்தப்பட்ட நபர், அதாவது வந்துட்டு உங்களுடைய கணவன் உங்களை தேடி வரணும்னா உங்களுடைய கணவருடைய ராசி நட்சத்திரம், இன்னாரோட அவரோட பேர், அவருடைய அம்மாவோட பேர், அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து தேடி வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேர், அவங்களுடைய ராசி நட்சத்திரம், அவங்களுடைய அம்மாவோட பேர். சரிங்களா? அதெல்லாமே பூராமே எழுதி அந்த எந்திரத்தில் எழுதி முறையாக அதை வந்து சுருட்டி அதில் வந்து பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு சுற்றி அதுக்குள்ளே வச்சு அந்த குடுவைக்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணி போட்டு அதுக்கு மேலே பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதுக்கு மேலே கல் உப்பு கொட்டி அதுக்கு மேலே நவதானியங்களை கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய குடுவையை வச்சிடணும். குடுவையை வச்சுட்டு அதுக்கு வந்து முறையாக படையிலெல்லாம் போட்டுட்டு காரம் பசு நீ தீபம் ஒன்று ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்டு அந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன், அந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 உச்சரிச்சிக்கிறீங்க. சரிங்களா? 108 உச்சரித்தா இந்த மாதிரி வந்து ஒரு 3 பூஜை பண்ணிக்கணும். 3 அதாவது வந்து 3 பூஜை செய்து அந்த குடுவையை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ உங்களுடைய கணவனோ மனைவியோ பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், சரிங்களா, அவங்க இப்போது இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது முச்சந்தி அப்படின்னா ஏதாவது கோயில், அதாவது இந்த காளி கோயில் இந்த மாதிரி உக்கரமான தெய்வ ஆலயங்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா ஏதாவது மயானம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ வந்து அந்த வழியாக வந்துட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்க அந்த வழியை வந்து போகாத வழியில் கொண்டுட்டு போய் நீங்கள் போய் இதை வந்து இது பண்ணிடக்கூடாது, பிரயோகப்படுத்திடக்கூடாது. அவங்க அந்த வழியாக வந்துட்டு வழக்கமாக போயிட்டு வர வழியாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து சின்னதாக ஓரமாக வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து வாசனை திரவியங்கள் எல்லாமே பூராமே உள்ளுக்குள்ள போட்டு கல்லு புள்ள உள்ளுக்குள்ள போட்டு நீங்கள் இந்த குடுவையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு படையில் ஒன்று போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்துடணும். முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி என்னுடைய கணவரோ அப்படின்னா மனைவியோ வந்து மீண்டும் வந்து எங்கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான சங்கல்பம் செய்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வழியாக நடந்து போகிறப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த குடுவையில் இருக்கக்கூடிய அந்த அதுக்குண்டான தெய்வ தேவதையை வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா அவருடைய அவர் மேலே ஏறிக்கும். ஏறிக்கிட்டு அவருடைய மனதை வந்து மிக விரைவில் வந்து மாற்றிடும். சரிங்களா? மிக விரைவில் மாற்றி உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி அது வந்து செய்து கொடுத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு மிகவும் அதிசக்தி வாய்ந்த முறை இது. இந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி அதற்கான தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலன் நினச்சி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தக்கன பாதுகாப்பு வேணும். சரிங்களா?
அதுக்கு உண்டான இதெல்லாம் பூரா செய்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான பலன் வந்துட்டு நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.